அன்புள்ள யூடியூப் நேயர்களே, பல்வேறு ஜோதிட தகவல்களை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் தற்போது நவகிரகங்களின் முக்கிய கிரகமான சுக்கிரனை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். நவகிரகங்களின் சுக்கிரன் சுகவாழ்வுக்கும் சொகுசு வாழ்வுக்கும் காரகனாவார். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல பலமாக இருந்தால் சகலவித செல்வங்களையும் அடையக்கூடிய அமைப்புகள் சுகபோக வாழ்வை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். நவ கிரகங்களில் சுக்கிரனை அசுரகுரு என்று கூறுவார்கள். கடத்தர காரகன், சுகக்காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன். திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, காதல், அனைத்து விஷயங்களுக்கும் சுக்கிரன் தான் காரகனாவார். சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் மீன ராசியில் உச்சம் பெறுவார், கன்னி ராசியில் நீச்சம் பெறுவார். பகை வீடு என பார்க்கின்ற போது கடகராசி, சிம்ம ராசி. ஆட்சி வீடு என பார்க்கின்ற போது ரிஷபராசியும் துளாராசியும் ஆகும். நட்பு வீடு மகரம், கும்பம். தசாபுத்தி ரீதியாக பார்க்கின்ற போது அதிக காலம் திசை நடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். சுக்கிர தசை தான் 20 வருஷ காலங்கள். பழமொழி கூட உண்டு, ஒருத்தர் நல்ல செல்வத்தோடு சுகத்தோடு இருந்தாலும், செல்வாக்கோடு இருந்தாலும், வசதி வாய்ப்போடு இருந்தாலும் ஒருவர் சொல்லுவாங்க அவங்க வந்து சுக்கிர தசை நடக்கிறது பையனுக்கு, அவருக்கு சுக்கிர தசை நடக்கிறது போலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுத்தால் சுக்கிரனை போல் மற்ற கிரகங்கள் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கும், அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும் ஜாதகம். நவ கிரகங்களில் சுக்கரனுடைய நட்சத்திரம் பார்க்கின்ற பொழுது பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் ஆகும். சுக்கர தசை பொதுவாக பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகப்படியான யோகத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்றால், பூசம் அனுஷம் உத்திரட்டாயிரம் பிறந்தவங்களுக்கு 4வது திசையாக சுக்கர தசை வருகின்ற போது அதிகப்படியான யோகத்தை தருது. அடுத்து பார்க்கின்ற பொழுது சுக்கரனுடைய காரகத்துவம் பார்க்கின்ற போது திருமண வாழ்க்கை, செல்லும் செல்வாக்கு, வாகனங்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் சுக்கரன் தான் காரகனாவார். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாபார விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து சுக்கரன் தான் காரகனாவார். அடுத்து முக்கியமான விஷயமா பார்க்கின்ற போது திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, உடல் ஆரோக்கியத்தில் பார்க்கின்ற போது சர்க்கரை வியாதி, நீரிழி நோய், கண் நோய், அது மட்டும் இல்லாமல் உடலுறவு ரீதியாக ஏற்படக்கூடிய சிறு சிறு ரகசிய உடல்நிலைப்பு பாதிப்புகளும் சுக்கிரன் தான் காரணமாவார். அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து சூரியன் புதனை ஒட்டியே சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகும். சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரக பார்வையோடு இருந்தால் நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியத்தை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான மன வாழ்க்கையை, சிறப்பான திருமண வாழ்க்கையை, சுகபோக வாழ்க்கையை அடைய முடியும். அதுவே சுக்கிரன் வந்து பாவகிரக சேர்க்கை, பாவகிரக பார்வையோடு இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற நெருக்கடிகள்லாம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டாகும். சுக்கிரன் வந்து சூரியனை ஒட்டியே சஞ்சரிக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 டிகிரி இருக்கும்போது வக்ரம் பெற்று 26 டிகிரி இருக்கும்போது வக்ர நிவர்த்தி அடைவார். சூரியனுக்கு முன்பின் 8 டிகிரிக்குள்ள இருந்தால் அஸ்தங்கம் பெறுவார். சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்றால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு நல்ல பலன் அடையிறதுக்கான வாய்ப்புகளை சற்று குறைக்கிறது. அஸ்தங்கத்துக்கு 8 டிகிரின்னு சொன்னாலும் 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள சுக்கிரன் இருந்தால் அதிகப்படியான பாதிப்பை உண்டாகும். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் தனது நட்பு கிரகம் சொல்லக்கூடிய கிரகமான சனி, அது மட்டும் இல்லாமல் புதன் சேர்க்கை பெற்று குரு போன்ற சுபகிரக பார்வையோடு இருந்தால் ஒரு நல்ல ஒரு சிறப்பான செம்மையான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோல பார்த்தீங்கன்றால் சுக்கிரதசம் 20 வருஷ காலம் நடக்கும். குறிப்பாக பார்க்கின்ற போது நட்பு லக்னமாக இருந்த சுக்கிரதசம் வந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக புதனுடைய லக்னம் சொல்லக்கூடிய மிதுனம் கண்ணீரை பிறந்தவங்களுக்கு, அதே போல் ரிஷப லக்னம், துலா லக்னமான சுக்கரன் லக்னத்திலேயே பிறந்தவங்களுக்கு, அதே போல் வந்து மகரம் கும்ப லக்னத்தை பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சுக்கரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்து பார்க்கின்ற போது சுக்கரனால் பல்வேறு யோகங்கள் உண்டாகிறது. மாலதிகா யோகம்னு சொல்லுவோம். மாலதிகா யோகம் என்பது சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ கேந்திரத்தில் இருந்தால் செல்வம் செல்வாக்கு, நல்ல ஆயுள் ஆரோக்கியங்கள், சொந்த வீடு, நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும்.
செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சுக்கரன் இருந்தால் சுக்கர மங்கள யோகமும் உண்டு. பொதுவாக ஒவ்வொரு நாளுமே சுக்கர உரம் ஒரு மணி நேரம் வரும். அந்த ஒரு மணி நேரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்கள் முயற்சி பண்ணாலும் எளிதில் கைகூடுறதுக்கான ஒரு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு. சுக்கரனை திருமண வாழ்க்கைக்கு காரகன் என்ற காரணத்தினால சூரியனுக்கு மிக அருகில் 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே போல் ராகு அல்லது கேதுக்கு மிக அருகில் சுக்கரன் இருக்கிறது திருமண வாழ்க்கையில் சிறு சிறு பாதிப்பை உண்டாக்கிறது. சுக்கரன் இருக்கிறதுக்கு 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ளே ராகு இருக்கிறது. சுக்கரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு அடுத்த பாதத்தில் ராகுவும் கேதுவும் இருக்கிறது திருமண வாழ்க்கையை அதிகப்படியாக பாதிக்கிறது. ஏனென்றால் ராகுவும் கேதுவும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் என்பதனால சுக்கரனுக்கு அடுத்த நட்சத்திர பாதத்தில் கேது இருந்தாலும் அடுத்த நட்சத்திர பாதத்தில் ராகு இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே ராசிச்சகத்தில் இருப்பாங்க. அடுத்த பாதத்தில் இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்பை உண்டாக்கிறது. சுக்கரன் 6 இருந்து 8 சுக்கரன் இருந்து பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கண்ணில் பாதிப்புலாம் ஏற்படுது. கண் சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள்லாம் 6 8 சுக்கரன் பலகீனமாக இருந்தால் ஏற்படுது. ஒருவர் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து 7 நல்ல சிறப்பாக இருந்து சுபகரக பார்வையோடு இருந்தால் ஒரு நல்ல அழகிய திருமண வாழ்க்கை, மனைவி நல்ல அழகாக குழப்புகள், சுப வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, பல வகையில் யோகங்கள்லாம் உண்டாகிறது. சுபகரக சேர்க்கையோடு சுக்கரன் இருந்தால் மன வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டாகிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா சுப்பரன் வந்து பாவகிரக சேர்க்கை பெறுவது திருமண வாழ்க்கை ரீதியாக சில பிரச்சனைகள், சில நிம்மதி குறைவுகள்லாம் கூட ஏற்படுத்தக்கூடிய அமைப்புலாம் உண்டாகிறது. பாவகிரக சேர்க்கை பெற்று பாவகிரக தசாபுத்தி நடைபெற்றால் மன வாழ்க்கையில் சில நிம்மதி குறைவுகள்லாம் ஏற்படுகிறது. ஒருவர் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து மக்கரம் பெறுவது கடுமையான பாதிப்பை உண்டாக்கிறது. சுக்கரன் மக்கரம் பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு நல்ல பலன் அடையிறதுக்கு தடங்கள்லாம் உண்டாகிறது. சுக்கரன் மனைவி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வயது குறைவான பெண்கள், ஆண்கள் என்றால் தங்கச்சி, பெண்கள் என்றாலும் வந்து உடன்பிறப்பில் வந்து தங்கச்சியை குறிக்கிறமாக சுக்கரன் விளங்குகிறார். சுக்கரன் மகரம் பெறவங்களுக்கு உடன்பிறப்பு வகையில், பெண் உடன்பிறப்பு வகையில், இளைய பெண் உடன்பிறப்பு வகையாக சில நிம்மதி குறைவுலாம் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் உண்டாகிறது. சுக்கரன் பலகீனமாக இருக்கிறவங்க வயலக்கல் மோதிரம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல் வந்து அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து 3ம் பாவத்தில் நல்ல பலமாக இருந்தா, 3ம் பாவத்தில் சந்திரனோடு சேர்ந்துருந்து நல்ல பலமாக இருந்தா, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாட்டு பாடுறது, பாட்டு கேட்கறது போன்ற விஷயங்கள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடியவங்க உண்டு. அதுபோல் சுக்கரன் வந்து 4ம் பாவத்தோடு சேர்ந்துருந்து நல்ல ஒரு வலிமையாக நல்ல பிரமாதமாக இருந்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவீனகரமான வீடு, அழகிய வீடுகள், அது மட்டும் இல்லாமல் கலைநயம் மிகுந்த வீடுகள், சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு, நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். சுக்கரனை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய தகவல்கள் கூறலாம். சுக்கரனை பற்றி முக்கிய தகவல்களை தற்போது கூறியுள்ளேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நிறைய தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.